الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأنا لكم ناصح أمين صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الدين النصيحة إن الدين النصيحة إن الدين النصيحة صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மகஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை பரிபூரணமான இந்த மார்க்கத்தை முழுக்க முழுக்க மனித சமூகத்திற்கு ஒரு நல்வழிகாட்டியாகவே அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். அதிலும் குறிப்பாக இந்த தீன் என்றால் என்ன என்பதற்கு பல்வேறு விளக்கங்கள் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களிலே மிக நீண்ட விளக்கத்தை நமக்கு தந்திருந்தாலும் ஒரே ஒரு ஹதீஸிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை ஒரு சின்ன வார்த்தையிலே அடக்கி விடுகிறார்கள். தீன் என்றால் என்ன? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தீன் என்று சொன்னாலே, இஸ்லாமிய மார்க்கம் என்றாலே, இன்ன தீன அன்னசிஹத்து, இந்த மார்க்கம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான் என்று சல்லாஹன் சொல்றாங்க. அன்னசிஹத் என்கிற இந்த அரபி சொல்லிருக்கு நாம் பல்வேறு மக்கள் ஒரு அர்த்தத்தை விளங்கியிருப்போம். உபதேசம், நசிஹத் என்றால் உபதேசம் என்கிற ஒரு அர்த்தத்தை நாம் விளங்கியிருப்போம். ஆனால் யதார்த்தமாக நசிஹத் என்கிற சொல்லுக்கு விரிவான அர்த்தத்தை கொண்ட ஒரு வார்த்தை. நசிஹத் என்று சொன்னாலே அரபியில இராதத்துல் கைரி லில் கைரி, இது அரபியில் அந்நசிஹத் என்று சொல்லப்படுகிறது. இராதத்துல் கைரி லில் கைர் அப்படின்னா என்ன? பிறர் நலம் நாடுதல். தீன் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான் என்று மாணவி சல்லாஹ் சொல்கிறார்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்ற இந்த வேளையிலே, முக்கியமாக நோய்கள் பரவி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே, சராசரி தட்டில் இருக்கக்கூடிய மக்கள், ஏன் உயர் தட்டில் இருக்கிற மக்கள் கூட பொருளாதார சிக்கலில் இருக்கின்ற இந்த வேளையில், அப்ப சராசரி தட்டில் இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு பொருளாதார சிக்கலில் இருப்பார்கள், எவ்வளவு தேவையில் இருப்பார்கள், எவ்வளவு கஷ்டத்தில் இருப்பார்கள், இந்த சமயத்திலே நாம் அதிகம் தெரிந்து வைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த தீன நசிஹத்து. நிச்சயம் இந்த மார்க்கம் பிறர் நலன் நாடுவதுதான். நம் நலனை நாடுவது மாத்திரம் அது மார்க்கம் அல்ல, பிறருடைய நலனையும் சேர்த்து நாடுவதுதான் அது மார்க்கம் என்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்னான ஹதீஸ். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுமே, எந்த நபியாக இருக்கட்டும், உலகில் வந்த எல்லா நபிமார்களுமே தன் சமூகத்திற்கு அவர்கள் நல்லதைத்தான் நாடிவதற்காக மாத்திரம் அல்ல, நான் உங்களுக்கு நல்லதைத்தான் நாடுகிறேன் என்று பகிரங்கமாக சொல்லியும் சென்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு நபிமார்களை பற்றி குறிப்பிடுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூக மக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களிடத்தில் சேர்த்து வைக்கிறேன், உங்களுக்கு நல்லதையே நாடுகிறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்திற்கு சொன்னார்கள், நான் உங்களுக்கு நசிஹத்தை தான் செய்கிறேன், நான் உங்களுக்கு நல்லதைத்தான் நாடுகிறேன் என்று பகிரங்கமாக சொன்னவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகம் சமூக கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள்,
உபல்லிகுக்கும் ரிசாலத்த ரப்பி, என் அருமை சமூகமே, என் ரப்பினுடைய தூது செய்தியை உங்களுக்கு நான் சேர்க்கிறேன். நான் உங்களுக்கு நல்லதைத்தான் நாடுகிறேன். என்றாலும் நீங்கள் உங்களுக்கு நல்ல நல்லதை நாடக்கூடியவர்களை விரும்பவில்லை. உங்களுக்கு நாங்கள் நல்லதை நாடுகிறோம், ஆனால் எங்களை நீங்கள் விரும்புவது இல்லையே என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகம் சமூக கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள். குர்ஆனிலே பல்வேறு சமூகம், பல்வேறு நபிமார்களை பற்றி அல்லாஹ் பட்டியலிடுகிறான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமூகம் ஆது கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், என் அருமை சமூகமே, நான் உங்களுக்கு நல்லதை நாடக்கூடியவராகவும் நம்பிக்கையாளராகவும் இருக்கின்றேன். என் பேச்சை கேளுங்க, நான் நல்லதையே நாடுகிறேன் உங்களுக்கு. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகம் ஆது கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள். உலகில் வந்த எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திற்கு அவர்கள் எடுத்துரைத்தது, பகிரங்கப்படுத்தியது, ஒரு உண்மையான முகமின் என்றால் அல்லாஹவை நம்பியவன் என்று சொன்னால் அவர்கள் பிறருக்கு நல்லதை நாட வேண்டும். அதனால தான் சல்லா சொன்னாங்க, தீன் என்றாலே, இஸ்லாம் என்றாலே நல்லதை நாடுவதுதான். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, லிமன் யா ரசூலல்லா, அல்லாஹுவின் தூதரவர்களே, நல்லதை நாட வேண்டும் என்கிறீர்கள், நாங்கள் யாருக்கெல்லாம் நல்லதை நாட வேண்டும்? விரிவாக கேட்கிறாங்க, நாங்கள் யாருக்கெல்லாம் நல்லதை நாட வேண்டும் என்று பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள், லில்லாஹி ஒலி கிதாபிஹி ஒலி நபியிஹி ஒலி அயிம்மத்தில் மூமினீன வ ஆம்மத்திஹிம். பதில் சொல்றாங்க, அல்லாஹுக்கு நீங்கள் நல்லதை நாட வேண்டும், அல்லாஹினுடைய வேதத்திற்கு நீங்கள் நல்லதை நாட வேண்டும், அல்லாஹினுடைய தூதருக்கு நீங்கள் நல்லதை நாட வேண்டும், மூமின்களின் நல்ல ஆட்சியாளர்களுக்கு, தலைவர்களுக்கு நீங்கள் நல்லதை நாட வேண்டும். ஏன்? ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் நீங்கள் நல்லதை நாட வேண்டும். நசீஹத் என்றால் சுருக்கமான சொல் என்று விளங்கி விடாதீர்கள், அது விரிவான அர்த்தத்தை கொண்டது என்கிற கருத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மது, முஸ்லிம், அபு தாவூத், நசாயி போன்ற பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸினுடைய விளக்க உரையிலே அல்லாமா நபவி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹதீஸுகளை வல்லுநர் சொல்வார்கள், இது சாதாரணமான ஹதீஸ் என்று நினைத்து விடாதீர்கள். ஹாதா ஹதீஸுன் அலீமு ஷன் வ அலைஹி மதாருல் இஸ்லாம் அப்படின்னாங்க. மிகவும் உயர்ந்த தரத்தை கொண்ட ஒரு ஹதீஸ், இது சாதாரண ஹதீஸ் அல்ல, மகத்தான ஹதீஸ். இந்த ஹதீஸில் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே அமைந்திருக்கிறது என்றார்கள் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இஸ்லாத்தின் அடிப்படை இந்த ஹதீஸில் தான் உள்ளடங்கி இருக்கிறது. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்வாங்க, நீண்ட ஹதீஸ் நான் விரிவாக விளக்கல, அல்லாஹுக்கு நல்லதை நாடுதல் என்றால் என்ன, அல்லாஹுடைய வேதத்திற்கு நல்லதை நாடுதல் என்றால் என்ன, அல்லாஹினுடைய தூதர்களுக்கு நல்லதை நாடுதல் என்றால் என்ன, மூமின்களின் ஆட்சியாளர்களுக்கு, தலைவர்களுக்கு நல்லதை நாடுதல் என்றால் என்ன என்கிற விரிவான விளக்கத்திற்கு செல்லவில்லை. ஆமத்தில் மூமினின், ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் நல்லதை நாடுதல் என்றால் என்ன என்கிற ஒரே விஷயத்தை மாத்திரம் உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன். ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் நல்லதை நாடுதல் என்றால் என்ன என்பதை பற்றி அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ்களை வல்லுநர் சொல்வார்கள், அந்நசீஹத்து லிஆமத்தில் முஸ்லிமீன் அஷ்ஷஃபகத்து அலைஹிம் வஸ்ஸஹ்யு ஃபீமா யஊது நஃபுஹு அலைஹிம். மக்களுக்கு நல்லதை நாடுதல் என்றால் நீங்கள் பிற மக்களின் மீது அன்பு காட்ட வேண்டும் சொல்றாங்க. மக்களுக்கு நல்லதை நாடுதல் என்ன, பிற மக்களுக்கு நீங்கள் அன்பு காட்ட வேண்டும், பிற மக்களுக்கு எது பயம் தருமோ அது அவர்களுக்கு கிடைக்கிற விஷயத்தில் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு மனிதர் கஷ்டப்படுகிறார், எந்த வகையான கஷ்டம், அவருக்கு எது கிடைத்தால் அவருக்கு பயன், அதை நம்ம புரியணும், தெரியணும், தெரிந்து கொண்டு அது அவருக்கு போய் சேர்வதற்காக நம்ம முயற்சி செய்யணும். இதுதான் பிறருக்கு நலன் நாடுதல். ஒரு மனிதருக்கு எது பயனளிக்குமோ அத்தகைய மார்க்க சம்பந்தமான ஞானத்தை அவர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒக்கப்பு உஜூஹில் அதா அணுகும், எதுவெல்லாம் நோவினை தருமோ, கஷ்டம் தருமோ, அது போன்ற விஷயங்களை கண்டறிந்து மற்ற மக்களை விட்டும் அதை அகற்ற வேண்டும். ஒரு மனிதன் தனக்கு எதை நல்ல நாடுகிறானோ, விரும்புகிறானோ, அதை பிற மக்களுக்கும் விரும்ப வேண்டும். ஒரு மனிதன் தனக்கு எதை வெறுக்குகிறானோ, அது அனைத்தையும் பிற மக்களுக்கும் வெறுக்க வேண்டும். இதுதான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பிற மக்களுக்கு நல்லதை நாடுதல் என்பதனுடைய விளக்கம். இதுதான் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருகிறார். எனவே தீன் என்றாலே நாம் பிறர் நலனை நாடுவதுதான் தீன். நாம் நமது நலனை மாத்திரம், நம் குடும்ப நலனை மாத்திரம், நமது பிள்ளைகளுடைய சந்ததிகளுடைய நலனை மாத்திரம் நாம் எண்ணிக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்திலே பரிபூர்ணமான தீன் இன்னும் நம்மளிடத்தில் வரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் தன் சகோதர முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கிய பொறுப்புகள், கடமைகள் என்கிற சில லிஸ்ட் தராங்க, பட்டியல் தருகிறார்கள். அந்த பட்டியலில் பல்வேறு ஹதீஸுகளில் பல பட்டியல் வருகிறது. அதில் ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் திருமதி இடம்பெற்ற ஹதீஸை நான் சொல்கிறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லில் முஃமினி அலல் முஃமினி சித்து ஹிதால். ஒரு மூமின் பிற மூமினுக்கு கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஆறு குணங்கள் இருக்கின்றது.
எப்பொழுதுமே ஒரு மூமின் மற்ற மூமினுக்கு சகோதரனுக்கு அதை கடைபிடிக்க வேண்டும். அந்த முக்கியமான ஆறு குணங்களை அதை பட்டியலிடுகிறார்கள். ஒன்றாவது, யஊதுஹு இதா மரில, தன் சகோதர முஸ்லிம் நோயாளியாகிவிட்டால் அவரை போய் நலம் விசாரிக்க வேண்டும். இரண்டாவது சொல்றாங்க, யஸ்ஹதுஹு இதா மாத, தன் சகோதரர் ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டால் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும். யுஜீபுஹு இதா தஆஹு, நமது சகோதரர் ஒரு முஸ்லிம் நமக்கு விருந்துக்கு அழைப்பு கொடுத்தால் அந்த விருந்து அழைப்புக்கு பதிலளிக்க வேண்டும். யுஸல்லிமு அலைஹி இதா லகியஹு, ஒரு முஸ்லிமை ஒரு சகோதர முஸ்லிமை நாம் சந்திப்போமேயானால் அவருக்கு சலாம் சொல்ல வேண்டும். யுஸம்மித்துஹு இதா அக்கஸ, ஒரு முஸ்லிம் தும்மி விட்டால் அவர் தும்மியதற்காக நாம் பதில் சொல்ல வேண்டும். அவர் நம் பக்கத்தில் இருந்தாலும் சரி, நம்மை விட்டு அவர் தூரமாக சென்று விட்டாலும் சரி, அந்த மூமினுக்கு நாம் நல்லதையே நாட வேண்டும். நம் பக்கத்தில் இல்ல, தூரமா இருக்கிறாரு, அல்லது நம்ம பக்கத்தில் நம்ம கூட இருக்கிறாரு, உங்கள் கூடையே இருந்தாலும் உங்களை விட தூரமாக அவர் சென்று விட்டாலும் பிற மூமினுக்கு முஸ்லிமுக்கு நீங்கள் நல்லதைத்தான் நாட வேண்டும். இது ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான குணங்கள் பண்புகள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிடுகிறார் என்றால் அப்போ தீன் எவ்வளவு முக்கியமானது, நசிஹத் எவ்வளவு முக்கியமானது. இது இன்னொரு விஷயம், இந்த நசிஹத்துல இன்னொரு முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, விரிவான ஒரு தலைப்பா இருந்தாலும் மிக முக்கிய விஷயத்தை உங்கள்கிட்ட பதிவு செய்யறேன். இஸ்லாத்தினுடைய இந்த சந்தோஷமான நிகழ்வுகள், அதை மட்டும் நான் சொல்றேன். இந்த சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்குது இல்லை, உதாரணத்துக்கு நான் சுருக்கமா சொல்வதா இருந்த ஒரு ரெண்டு விஷயம். இரண்டு பெருநாட்கள் நமக்கு வருகிறது, ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று இந்த ஹஜ்ஜுடைய சமயத்தில் வருகிற துல் ஹஜ் ஹஜ் பெருநாள். இந்த இரண்டு பெருநாள் நமக்கு வருதில்லை, இந்த இரண்டு பெருநாள்களுடைய இந்த வணக்க வழிபாடுகளை நம்ம ஆழமாக சிந்தித்து பார்த்தோமையானால் மார்க்கம் நமக்கு பிறர் நலன் நாடுவதை நமக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது, அதிக நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. நீங்க வந்து நோம்புடைய காலத்தில் பாருங்க, ஜகாத்துல் ஃபித்ர், ஃபித்ரா அப்படின்னு சொல்லி ஒரு கடமை நமக்கு இருக்குதா இல்லையா? ஜகாத்துல் ஃபித்ர்னு அதுக்கு பேரா இல்லையா? நாம் ஏழைகளுக்கு ஃபித்ரா வழங்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சட்டமாக்கி இருக்கிறதா இல்லையா? ஏன் சட்டமாக்குச்சு? அந்த பெருநாள் காலத்தில் நாம் எல்லோருமே பணக்காரர்கள் எல்லாம் நடுத்தர மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற அந்த வேலையில வீட்டில் சாப்பாடாக கூட வழி இல்லாத எத்தனை ஏழைகள் இருப்பாங்க, அவங்க சந்தோஷப்படணுமா இல்லையா? அவர்களும் அவங்க வீட்டில் மகிழ்ச்சி வரணுமா இல்லையா? அப்போ மார்க்கம் என்ன செய்கிறது? ஒரு ஒரு வணக்கத்தையே நமக்கு கடமையாக்குது, சரியத்தாக்குது, சட்டமாக்குது. என்ன சட்டமாக்குது? சித்ரா கொடுங்க, ஏழை எளிய மக்களுடைய வீட்டிலையும் சந்தோஷம் வரணும், மார்க்கம் ஆக்குச்சா இல்லையா? இதுதான் சொல்றோம், சாட்ட சொல்றாங்க அந்நசிஹா, பிறர் நலம் நாடுகள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜு பெருநாள் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த பெருநாளில நாம் உபஹியா, அதாவது குர்பானி நம்ம சொல்றோமா இல்லையா, உபஹியா இந்த குர்பானி கொடுக்கறோம்ல, இந்த குர்பானில அந்த பங்கு வைக்கிறமே, இறைச்சியை பங்கு வைக்கிறமே, அந்த பங்கு நாம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஏழைகளுக்கு. ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? ஏழைகளுக்கு பங்கு கொடுக்கணுமா இல்லையா? அந்த இறைச்சியில மார்க்கம் சட்டமாக்கி இருக்குதா இல்லையா? ஹதீஸ்ல வருது, ஆபிஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, மேலாக அதை வச்சு சாப்பிடக்கூடாது, மேலாக அந்த குர்பானி இறைச்சியை நாம் வைக்க கூடாது, வச்சு சாப்பிடக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை போட்டிருந்தார்களா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ஆபிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பதில் நன்கு கவனித்து பாருங்கள், மா ஃபஅலஹு இல்லா ஃபி ஆமின் ஜாஅன் நாஸு ஃபீஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த சட்டத்தை போட்டார்கள் தான், அது உண்மைதான். ஆனால் அது எந்த காலத்தில் போட்டார்கள் தெரியுமா? மக்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்திலே கடும் பசியில் இருந்தார்கள், கடுமையான ஏழ்மையில் இருந்தார்கள், சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று நாட்களுக்கு மேலாக குர்பானி இறைச்சியை யாரும் வைத்து சாப்பிடக்கூடாது என்று சட்டம் போட்டாங்க. அந்த சட்டத்தை போட்ட நபியினுடைய நோக்கம் என்ன? பணக்காரர்கள் ஏழைகளுக்கும் உணவு கொடுத்து உதவ வேண்டும் என்று நாடி அந்த சட்டம் போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் அந்த சட்டம் போட்டது உண்மை, மூன்று நாட்களுக்கு மேலாக குர்பானி இறைச்சியை வைக்க கூடாது, சாப்பிடக்கூடாது என்று சொன்னது உண்மை. ஆனால் அது குறிப்பிட்ட ஒரு காலத்தில் போட்ட சட்டம்,
மக்கள் எல்லாம் கடும் பஞ்சத்திலே ஏழ்மையிலே பசியில் இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே நாம் குர்பானி கொடுக்கின்றோம், அந்த இறைச்சியை நாம் 3 நாட்களுக்கு மேலாக சேமித்து வைக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு அனுமதி இருக்கும் என்று சொன்னால், ஆளுக்கால் சேமித்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏழைகளுக்கு கொடுக்க மறந்துடுவாங்க. அப்ப 3 நாட்களுக்கு மேலாக சேமிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, அந்த 3 நாட்களுக்கு தேவையான இறைச்சியை மட்டும் வைத்து விட்டு மற்ற இறைச்சியை மீதமான இறைச்சியை என்ன பண்ணணும், ஏழைகளுக்கு கொடுத்தான ஆகணும், அந்த ஏழைகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்கிற அடிப்படையில மாணவி செல்லாஸ் அந்த சட்டம் போட்டாங்க. பிறகு அந்த சட்டத்தை மாட்டிட்டாங்க. எப்ப மாத்தினாங்க, இந்த நான் இப்ப சொன்ன அதீஸ் புகார்ல வருது, 5423 அதீஸ் அந்த அதீஸ் வருது. பிறகு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்திலே உணவு பஞ்சம் நீங்கிய பொழுது, சாப்பிட்ற அளவுக்கு உண்டான அந்த ஏழ்மை நீங்கிய பொழுது, சாப்பிடுவதற்கு தகுந்த வசதி அந்த மக்களிடத்திலே வந்த பொழுது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சட்டம் போடுகிறார்கள், வநஹைதுக்கும் அன் லுஹூமில் அலாஹி ஃபௌக ஸலாத்தின், என் அருமை தோழர்களே, 3 நாட்களுக்கு மேலாக குர்பானி இறைச்சியை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று நான் ஆரம்பத்தில் தடுத்திருந்தேன், ஃபாம்சி கூபிஹா, ஆனால் இப்பொழுது நான் உத்தரவு போடுகிறேன், ஃபாம்சி கூபிஹா மா பதாலக்கும், உங்களுக்கு எத்தனை நாளைக்கு தோன்றுகிறதோ அத்தனை நாளைக்கு அதை நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். 3 நாள் தான் சட்டம் கிடையாது, எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் நீங்கள் குர்பானி இறைச்சியை சேமித்து வைக்கலாம், உங்களிடத்தில் நீங்கள் தடுத்து வைக்கலாம் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பு அந்த சட்டத்தை மாத்துறாங்க. இது எப்ப மாத்துறாங்க, மக்களுக்கு மத்தியிலே சாப்பிடுற அளவுக்கு வசதி வந்த பொழுது, அந்த கஷ்டம் அகன்ற பொழுது, அப்போ சட்டத்தை மாத்துறாங்க. யார் வேணா வச்சுக்கலாம் இறைச்சியை, நீங்க 3 நாளைக்கு தான் வைக்கணும் கட்டாயம் கிடையாது, 3 நாட்களுக்கு தாண்டியும் கூட நீங்கள் குர்பானி இறைச்சி உங்கள் வீட்டில் சேமித்து வைக்கலாம் என்கிற சட்டத்தை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம குர்பானுடைய அந்த சட்டத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் கூட, அதிலும் கூட ஏழைகளுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற சட்டம் தான் இருக்கிறது. அப்ப தீனுல் இஸ்லாம், இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான தினங்கள் 2 நாட்களை மார்க்கம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அந்த நாட்களிலும் கூட நீங்கள் ஏழைகளை மறந்து விடாதீர்கள், பிற நலனை நாடுங்கள் என்று மார்க்கம் தீர்மானிக்கிறது என்றால், இந்த இஸ்லாத்திலே நசீகத் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை நாம் எந்த அளவுக்கு கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை முழுமையாக விளங்கி அதன் பிரகாரம் வாழக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்த அல்புரிவானாக. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று, தீன் என்றாலே நசீஹத்து, பிறநலம் நாடுதல் என்று சொன்னார்களே, அந்த தீனுல் இஸ்லாத்தை முழுமையாக விளங்கி பரிபூர்ணமாக அந்த ஹதீஸை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்த அல்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.